ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய நேயர்கள் பார்த்திங்கன்னா ப்ரிண்டர் வாங்கணும், என்ன மாதிரி ப்ரிண்டர் வாங்கலாம், ரெகுலராக ப்ரிண்ட் எடுக்க மாட்டோம், அந்த மாதிரி டைமில் என்ன மாதிரி மாடல் எடுத்தால் நல்லாயிருக்கும், என்ன ப்ராண்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஒரு ப்ரிண்டரை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் நீங்கள் ஒரு ப்ரிண்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா, வீக்லி எத்தனை காப்பி எடுப்பீங்க, மந்த்லி எத்தனை காப்பி எடுப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எடுப்பீங்களா இல்லை கலரும் சேர்த்து எடுப்பீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்சனில் ஒரு மாடல் ப்ரிண்டரை சொல்ல போகிறேன். எப்சன் 3110 அப்படிங்கிற ஒரு மாடல். இது பார்த்திங்கன்னா எப்சன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்க் டேங்க் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கை யூஸ் பண்ணி ப்ரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு காப்பி, மாதத்துக்கு ஒரு 10 காப்பி எடுத்தால் கூட போதும், உங்களுக்கு இங்க்கு பெரிய அளவுக்கு காலியாகாது. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கலர் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் அது மட்டும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் லீகல் A4 பேப்பரு, லெட்டர் டைப் இந்த மாதிரி எந்த இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரிண்ட்டு ஸ்பீடு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயே நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 9500 10300 அந்த ரேஞ்சில் இருக்கும். இங்க் டேங்க் மாடல் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியாக ப்ரிண்ட் எடுப்பேன், ஆனால் என்னால் அடிக்கடி வெளியே போய் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க இங்க் டேங்க் மாடல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய அளவுக்கு செலவு வைக்காது. இனிஷியல் இந்த அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு செலவாகும். அடுத்தடுத்து நிறைய ப்ரிண்டர்களை பற்றி பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு ப்ரிண்டர், மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப், டெக்னாலஜி சம்மந்தமான எதுவும் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது சம்மந்தமான வீடியோஸ் போடுறேன். நன்றி.